வணக்கம் நண்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா, கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, திருவாமூர் அப்பர் சுவாமிகள் பிறந்த இடம் பண்ரொட்டி பக்கத்தில் தான். இப்போ அவரோட வீட்டுக்கு தான் போகிறோம். அப்பர் சுவாமிகள் பிறந்த இடம், ரொம்ப விசேஷமான இடத்துல இந்த கோவிலோட சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்தாச்சு வந்தாச்சு, கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வந்தாச்சு. திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்த இடம். வந்துட்டோம், வாங்க அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாஞ்சிட்டார் அப்பர் சுவாமி. திருநாவாசு பேரு ரெண்டும் ஒண்ணுதான், திலகவதி அம்மா அப்பர் சுவாமிக்கு அக்கா. அப்ப ஐயா பிறந்து கொஞ்ச நாள் சுபகலையா சந்தோஷம் வாழ்க்கையில இருந்தார். 45 வயசுக்கு மேல்பட்டு ஐயாவுக்கு தீராத சூளை நோயினா வகுத்து வலி வந்துடுது. ஐயா வகுத்து வலி வந்திருந்த அழுதுகின்னு படுத்துக்கின்னு நிலாங்கண்ணி மாரி உருண்டுன்னு கிடக்கிறாரு. திலகவதி அம்மா என்ன பண்ணுறாங்க, தம்பி பிறந்த நேரம் சரியில்லைன்னு நாங்கள் ரெண்டு லேடிஸ் வேலை செய்கிற மாரி 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு பெருக்கி வாரி தண்ணி தெளித்து கோலம் வச்சு சிவனுக்கு பூ கட்டி போட்டு பூஜை பண்ணிக்கின்னு வராங்க. பணி செய்ய பணி செய்ய அப்பர் சுவாமி என்ன பண்ணுறாரு, அக்கா கூட எழுந்திரிச்சு பணி செய்ய மாட்டேன்ற. ஏன் தம்பி 4 மணிக்கு எழுந்திருக்கிறேனே, நான் பெருக்கி வாரி தண்ணி தெளித்து கோலம் வச்சு சிவனுக்கு பூ கட்டி போட்டு பூஜை பண்ணுறேனே, ஏன் கூட எழுந்திரிச்சு ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற. அக்கா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் பிறந்து கொஞ்ச நாள் தானே நல்லா இருந்தேன். எனக்கு 45 வயசுக்கு மேல்பட்டு தீராத வகுத்த வழி வந்துடுதுக்கா, உங்கள் கூட என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். சரி தம்பி, நீ கவலைப்படாதே, எல்லை விட்டு எல்லை தாண்டி போகலாம். நம்ம பண்ருட்டி திருவீதி கோவில் வீரஸ்டாண்டு கோயில் தெரியுமா, அங்கே போய் எல்லை விட்டு எல்லை தாண்டி போகிறாங்க. உங்கள் நேரம் நல்ல நேரம், ஏதோ அங்கே இருந்தார் ஐயா இருந்தார் கதவை திறந்தார் சாமி கும்பிட்டீங்க, இந்த வெய்ய நேரத்தில் வந்துட்டீங்க. அந்த தாத்தா இருந்தார் சாமி கும்பிட போகிறீங்க சந்தோஷம். அக்காலும் தம்பியும் எல்லை விட்டு எல்லை தாண்டி போகிறாங்க. பிறந்த நேரம் சரியில்லைன்னுட்டு அவங்க படிகாரம் நல்லாகிறதுக்கு எல்லை விட்டு எல்லை தாண்டி போகிறாங்க. அம்மா பூ குடிய மாட்டிக்கின்னு பூ கட்டிக்கின்னு ஐயா உழவார் பண்ணி செஞ்சிக்கின்னு கால்நடையாக போகிறாங்க. அங்கே போனாக்கா கதவு பூட்டி இருக்கு. அக்கா என்னை போய் உள்ள பணி செய்யலான்னு கூட்டின்னு வந்தீங்களே, கதவு பூட்டி இருக்கே, நான் எப்படிக்காக உங்க பணி செய்யறதுன்னு. தம்பி நீ வேலைக்கு கவலைப்படாதப்பா, நீ பிறந்த நேரம் சரியில்லை, எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தோம். திலகவதி அம்மா என்ன பண்ணாங்க, பூட்டில் இப்படி கையை வச்சாங்க, சர்வசாதாரணமாக திறந்துக்கிச்சு. அக்காலும் தம்பி ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க. ஐயா உழவார் பணி செய்கிறாரு, திலகவதி அம்மா பூக்குடிய மாட்டிக்கின்னு பூ கட்டி போட்டு சிவனுக்கு பூஜை பண்ணிக்கின்னு வராங்க. 6 மாதம் அளவுக்கு பூஜை பண்ணிக்கின்னு அங்கே பணி செஞ்சிக்கின்னு இருக்காங்க. அக்கா எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தங்க, எனக்கு சூளை நோய் நல்லா ஆகிடுது, இப்போ எங்கே தம்பி போகலான்னு கேட்குறாங்க. நம்ம திருவாமூர், நம்ம மூலாஷ்டானம், நம்ம கலர் ஊகா, நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடும் வாங்கக்கான்னு கூப்பிட்றாரு. அள்ளும் இல்லும் பொடி வையை சித்திரை மாதம் 11:30 மணிக்கு அந்த கோயிலை விட்டு வர சமயத்தில் திலகவதி அம்மா என்ன வேண்டி படைக்கிறாங்க, சிவனே எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தேன், ஏன் தம்பிக்கு தீராத வகுத்த வழி சரியாகணும் வேண்டி படைக்கிறாங்க. படைச்சி விபதிப்படுத்த அவுத்து 2 வா சாப்பிட்டு அக்காலும் தம்பியும் கேணி தெரிந்து கேணி சலத்தை மண்டு சாப்பிட்டு பாடல் பாடிக்கின்னு சந்தோஷமாக சொந்த வீட்டுக்கு வராங்க. நானே 49 வருஷமாக பணி செய்கிறேன், இந்த இடத்துல குறைப்பில்லு நெறிஞ்ச முள்ளு நிறையா இருக்கும், அப்போல்லாம் மண் தரங்க, இப்போ தான் இது புதுப்பிச்சு உண்டாச்சுங்க. அக்கா நம்ம வீடு சுத்தமாக, ஏன் தம்பி வீட்டை விட்டு போய் 6 மாதம் ஆகுது, உனக்கு வீடு எப்படி சுத்தமாக இருக்கும், ஏன்பா வேலைக்கு கவலைப்படுற, அதை பாருங்கள். குரோட இலையை பிரித்து வச்சு விபதி படலையும் கூட வச்சு கல்புரத்தை கொளுத்தி சூரியனை பார்த்து சாட்டாருங்க, தீராத ஒத்த வழி சரியாயிடுங்க. இந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா காரம் புளிப்பு இனிப்பு உரப்பு கசப்பு தொகப்பு 6 சுவை. குழந்தைல்லாங்களுக்கு குழந்தை இருக்கும், கல்யாணம் ஆகாதும் கல்யாணம் ஆகும். அப்பர் பிறந்தது 1400 வருஷம், மேற்கொண்டே 3 வருஷம். இந்த மரம் போயிட்டாருன்னு அப்பெல்லாம் அதெல்லாம் மண் தரங்க, இந்த கிளையும் தென்னங்கன்னு ஜோடியாக வச்சங்க, ரெண்டாவது உயிர் பிச்சை உண்டாக்குறதுக்கு. தென்னங்கன்னில் வயல் போட்டு உரம் போட்டு கிளப்புற மாரி கிளப்பணும் ரெண்டும். தென்னங்கன்று ஓவோன்னு கிளம்பிடுத்தா ஐயா கிளை கிளம்பலை, அவரோட கட்டையில் காணா பயலை சாஞ்சு அவரே முட்டு கொடுத்து துளுக்குறாரு பாருங்க.
நானே 49 வருஷமா பணி செய்கிறேன், இன்னும் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரிக்கு போகல. ஆனால் வீடு வாடகை வீடு தான், ஆஸ்பத்திரி செலவு கொடுக்கல. இந்த கோயில் அரசாங்கத்தில் சேரலைங்க. மாயவரம் கும்பகோணம் இருங்க, அது ஆதி மடத்தில் சேர்ந்தவருங்க. இவர் பெரிய அதிகாரி, எல்லாம் ஏழை பெரிய சாப்பிடுங்க. அதான் மரம் மொட்டையா இருக்கும். மரத்தோட பேர் சாமி, மரத்தோட பேர் என்னம்மா? கலர் உகாய். ரெண்டு குடுமா, உங்க கையால குடுமா. 49 வருஷமா இனிப்பு தோற்பு எல்லாம் இருக்குது. அப்பா சாமி, அப்பா சாமி.